வணக்கம் அன்பு நண்பர்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ மழை காலங்கள் வந்து நெருங்கிட்டுருக்கு இதுக்கு இதுக்கு பனி காலங்கள் ஏன்னா இந்த ரெண்டு காலத்தையும் நம்ம கடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எல்லா மக்களும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் வந்து நிறைய பேருக்கு வந்து காய்ச்சல் சளி இருமல் ஜலதோஷம் இது வந்து வாடிக்கையாக வருஷம் வருஷம் வரும் இப்போ அதை வந்து கொரோனா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க இப்போ அதெல்லாம் இருக்கட்டும் இந்த வகையான நோய்கள் நம்மளை வந்து தாக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன வகையான உணவுகளை வந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அது போக என்னென்னா என்ன உணவுகள் சாப்பிட்டோம்னா இந்த சளி வந்து கூடும் என்ன உணவுகள் சாப்பிட்டா குறையும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து என்ன உணவுகள் சாப்பிடலாம் இன்மை அப்படிங்கிறது சளியையோ இருமலையோ ஜலதோஷ ஜலதோஷத்தையோ அல்லது காய்ச்சலையோ வரவிடாமல் தடுக்கக்கூடிய உணவுகள் எதெல்லாம் என்னென்ன மூலிகைகளும் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கும் அதில் வந்து முக்கியமான ஒரு வேலை செய்யக்கூடியது வந்து பட்டாணி பயிர் அதாவது பட்டாணி இருக்குது பாருங்க நம்ம வந்து சா சாதாரணமாக சாப்பாட்டில் வந்து குழம்புலலாம் நம்ம பட்டாணி வந்து சேர்ப்போம் இந்த பட்டாணி பருப்பு இருக்குது பாருங்கள் பட்டாணி பருப்பு பட்டாணி பயிர் இது எல்லாமே வந்து நுரையீரலில் உள்ள சளியை வந்து நீக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அடுத்த அக்கில் தலைக்கு ஏறக்கூடிய அந்த தலையில் உள்ள நீர் கோர்வைகளை தலையில் வந்து சிற சிரபாரம்னு சொல்லுவோம் பாருங்கள் அது ஏறிடுச்சினாலேயே ஜலதோஷம் வந்துடும் தலைவலி வந்துடும் காய்ச்சலும் வரும் அது போக என்னென்னா தலையில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை வந்து அது முற்றிலுமாக குறைச்சிரும் தலையில் வந்து நீர் ஏறிட்டுனா அந்த வகையான ஒரு இருந்து காப்பாற்றக்கூடியது இந்த பட்டாணி பயிர் தான் பட்டாணி பருப்பு இதை வந்து நம்ம அன்றாட உணவுகளை சாப்பிடணும் கண்டிப்பாக அது போக என்னென்னா இந்த மாதிரி கூலிங்கான நேரங்களில் கார உணவுகளை வந்து அதிகமாக நம்ம சாப்பிடணும் அது வந்து ரொம்ப நல்லது அதாவது கார உணவுகள்னால் கொஞ்சம் மிளகு வெள்ளப்பூடு இஞ்சி மிளகா வத்தல் மிளகாய் அந்த மாதிரி கார உணவுகளை வந்து கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றது நம்மளுக்கு வந்து என்ன செய்யும்னா பாடியை ஹீட் ஆக்கி விட்டுரும் அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா கோதுமை மாவு உணவு கோதுமை மாவு கோதுமை தானியத்தில் செஞ்ச உணவுகள் நிறைய சாப்பிடணும் அப்புறம் மைதா சம்மந்தப்பட்டது அதை வந்து மைதா வந்து எதுலேருந்து தயாரிக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஏழலை சொல்லுவோம் பாருங்கள் அதுலேருந்து தான் இந்த மைதா மாவு அது வந்து மிகப்பெரிய சத்து உள்ளது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கலர் ஏற்றுறதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் சேர்த்தனால அந்த மைதா வந்து கேடு பண்ணுது அதனால் மைதா மாவு வந்து உடம்புக்கு சத்து ஏற்றக்கூடியது அது போக வந்து டெம்பரேச்சரை வந்து கரெக்டாக வச்சுருக்கும் அதனால் மைதா உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கிடலாம் அடுத்தாக்கில் முள்ளங்கி கீரை முள்ளங்கி கீரை சாப்பிடலாம் முள்ளங்கி அதை வந்து குழம்பு கூட்டு பொரியல் எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் முள்ளங்கிக்கு வந்து சளியை வந்து வரக்கூடாது அது போக என்னென்னா இருக்குதை சளியையும் வெளியேற்றக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிடுங்க அது போக என்னென்னா முருங்கைக்காய் எல்லா வகையான நோய்களையும் அடிக்கக்கூடியது எல்லா வகையான பத்தியத்துக்கு உண்டான ஒரு பெரிய மாமருந்து இந்த முருங்கைக்காய் நோய் எதிர்ப்பு சக்தியாக கூட்டக்கூடியது அயன் கண்டன்ட் உள்ளது அதனால் முருங்கைக்காய் சாப்பிடுங்க அப்புறம் அறக்கீரை அறக்கீரை என்ன சாப்பிடுங்க பேரிச்சங்காய் பேரிச்சம் பழம் இதை வந்து அதிகமாக சாப்பிடுங்க அப்புறம் ஏலக்காய் வந்து குழம்புல வந்து அதிகமாக சேர்த்துக்கிடணும் இந்த மாதிரி நேரத்தில் அது போக என்னென்னா சூரியகாந்தி சம்மந்தப்பட்ட எண்ணெய்கள் இப்போ நிறைய வந்துக்கிட்டு இருக்கு அது வந்து கபாலத்தில் உள்ள நீரை இறக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் அந்த சூரியகாந்தி விதைக்கி இந்த கபாலத்தில் உள்ள நீரை இறக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து இளநீரில் வந்து ஆயிரங்காட்சி இளநீர் மஞ்சள் இளநீர் மஞ்சள் கலரில் இருக்கும் பாருங்கள் அந்த இளநீரை வந்து எடுத்துக்கிடலாம் செப்பு இளநீர்ன்னு இப்போ விற்கிறாங்க அதை எடுத்துக்கிடலாம் அப்புறம் வந்து கத்திரி பழம் அதாவது கத்திரிக்காய் நம்ம சாப்பிடுவோம் அப்படி இல்லைனா பொடி கத்திரிக்காய் முத்தோஷத்தையும் நீக்கக்கூடியது வாத பித்த சிலே பார்த்தா நீக்கக்கூடியது இந்த பொடி கத்திரிக்காய் எதை கழிச்சு போடுறாங்களோ அதில் தான் மருத்துவ குணம் இருக்குது இன்றைக்கி பெரிய கத்திரிக்காய் வந்து குடல் பூச்சிகளை உண்டாக்கக்கூடியது அதே இது பிஞ்சு கத்திரிக்காய் பாருங்கள் அது வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய நன்மை கொடுக்கக்கூடியது முத்தோஷங்களையும் நிவர்த்தி பண்ணக்கூடியது இந்த கத்திரிக்காய் அப்படி இல்லை அப்படின்னா மஞ்சள் கலரில் பழுத்த கத்திரிக்காய் தூரப்படும் இது வந்து மிகப்பெரிய மாமரம் இருக்குது மருத்துவத்தில் ஆனால் இன்றைக்கி அதை தான் நம்ம தூரப்படும் அந்த இதை வந்து கூட்டு பொரியலை வச்சு சாப்பிடலாம் அது நல்லது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க அப்புறம் சேனைக்கிழங்கு இந்த சேனைக்கிழங்கு கூட்டு கூட்டெல்லாம் கூட்டு வச்சு குழம்பு வச்சு சாப்பிடலாம் அடுத்த பாக்கு இருக்கு பாருங்கள் களிப்பாக்கு வெட்டுப்பாக்கு தான் வந்து கேடு கொட்டைப்பாக்கு வச்சு விற்லை போடுவாங்க இப்போ நாகர்கோவில் கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா கொட்டைப்பாக்கு வச்சு வித்தலை போடுவாங்க இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கபத்தை வந்து அறுக்கும் பாடியை ஹீட் ஆக்கி விட்ரும் உடனே அதுக்காக அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து சாம்பிராணி புகை வீட்டில் வந்து டெய்லி சாம்பிராணி புகை போட்டோன்னா வரக்கூடிய துஷ்ட கிருமிகள் வந்து அழிச்சிரும் அன்னைக்கு அன்னைக்கு வரக்கூடிய கிருமிகள் ஏன்னா அந்த கூலிங்கான நேரத்தில் இந்த கிருமிகளை இந்த காற்றில் தான் தங்கியிருக்கும் அதை அழிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த சாம்பிராணிக்கு இருக்குன்னு பயஞ்சிருக்காங்க அது புகை போடலாம் அப்புறம் வந்து சுண்டைக்காய் சுண்டைக்காய் வந்து நம்ம சுண்டைக்காய் சுண்டைக்காய் வத்தல் இந்த ரெண்டு ஐட்டமுமே வந்து நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்தணும் பொரியல் அந்த சாப்பாடுக்கு மத்தியான சாப்பாடுக்கு அதிகமாக பயன்படுத்தணும் அப்புறம் பாகற்காய் பழம் பாகற் பழம் இருக்கு பாருங்கள் அதை கூட்டு வச்சு சாப்பிட சொல்லியிருக்காங்க கழிக்காதீங்க அதுக்கு தான் சொல்கிறது அது என்ன அறுத் அதில் தான் மருத்துவ குணம் ஜாஸ்தியாக இருக்குது அது போக பெருங்காயம் இதை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிடலாம் அப்புறம் பொடுதலை பொடுதலை கீரையை வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கிடுறது நமக்கு வந்து அந்த சளியை வரவிடாமல் தடுக்கக்கூடிய மிகப்பெரிய பவர் இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா மாமி ச வகையில் மட்டன் அதாவது மாட்டுக்கறி ஆட்டுக்கறி இதை வந்து நிறைய சாப்பிட சொல்கிறாங்க இந்த நேரத்தில் அப்புறம் வந்து மாட்டு வால் சூப்பு அதே மாதிரி மாட்டு வால் சூப்பு மாதிரியா ஆட்டு முள் எலும்பு போட்டு சூப் வைப்பாங்க ஆட்டு கால் சூப்பு வைப்பாங்க இது வந்து மிகப்பெரிய சக்தி கொடுக்கக்கூடியது சளியையும் இருமலையும் எதிர்ப்பு சக்தியையும் அதிக சளியை இருமலையும் அழித்து எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடியது அதே அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா டிபி நோயாளிகளுக்கே வந்து இதுதான் மருந்தாக இருக்குது டிபி ஆஸ்பாக இருப்பாங்க இருக்கும் பாருங்க அவங்களுக்கே இது தான் வந்து கொடுப்போம் அந்த அளவுக்கு உள்ள சக்தி உள்ள ஒரு சூப்புகளை வந்து வச்சு சாப்பிடலாம் அதுபோக காய்கறி சூப்புகள் அதிகமாக சாப்பிடலாம் அப்புறம் நாட்டுக்கோழி கறி சாப்பிடலாம் பிராய்லர் கோழி சாப்பிடலாம் இப்போ உள்ள சூழ்நிலையில் அது வந்து நோய் பட்டிருந்ததுன்னா கண்டிப்பாக சாப்பிடாதீங்க நோய் படாமல் இருந்தது அப்படின்னா அது சா வாங்கி சாப்பிடுங்க என்ன காரணம்னா மாமிச உணவுகளில் வருது ஏன்னா வேறு வழி இல்லை இப்போ எல்லா மக்களும் ஏழை மக்கள் எல்லாருமே பிராய்லர் தான் சாப்பிட்றாங்க அடுத்த அளவில் காடைக்கறி முழு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இந்த காடைக்கறி அதனால் காடைக்கறி நீங்கள் தைரியமாக சாப்பிடுங்க வான்கோழி கறி நிறைய சாப்பிடலாம் நாட்டு முட்டை சாப்பிடுங்க பிராய்லர் முட்டை அதிகமாக வந்து கிடைக்கிறது மஞ்சள் கருவை நீக்கிட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது அது போக பொடி வெங்காயம் அதிகமாக எடுத்துக்கிடுங்க பொடி வெங்காயத்தில் நிறைய சளிகளை அழிக்கக்கூடிய பவர் இருக்குது அப்புறம் வந்து மீன் வகையில் உளுவை மீன் ஐரை மீன் விரால் மீன் கிளங்கான் மீன் சுறா மீன் இப்போ அப்புறம் பெரிய இறால் மீன் இதெல்லாம் வந்து என்ன செய்யுமா சளியை வந்து அழிக்கக்கூடிய பவர் இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க அப்புறம் இஞ்சி மஞ்சள் கடுகு இந்த வகைகள்லாம் நிறைய சேர்க்க சொல்லியிருக்காங்க இஞ்சி மஞ்சள் கடுகு க அப்புறம் கடுகு எண்ணெய் வந்து அதிகமாக சேர்க்க சொல்லியிருக்காங்க இந்த வகையான உணவுகளை வந்து நம்ம இதெல்லாம் நம்ம பாரம்பரியமான உணவு இதை நம்ம வந்து கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வரணும் அது போக என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து என்னென்ன மூலிகைகள் வந்து நம்ம கையாளலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நொச்சி இலை இருக்கு பாருங்க அதை வச்சு டெய்லி ஆவி பிடிக்கலாம் ஆவி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு மூக்கில் ஏறக்கூடிய அந்த கிருமிகள் தொற்று இருக்காது அதோட விக்ஸ் மெரிசாஞ்சின் அப்படி இல்லைனா யூக்குலெப்டிவ் ஆயில் ஏதாவது பயன்படுத்தி நீங்கள் அதை இது பண்ணலாம் அப்புறத்தில் தாலி சாதி சூரணம் இதை வாங்கி வச்சுக்கிங்க வீட்டில் தேனில் கலந்து காய்ச்சல் இருந்தாலும் சளி இருந்தாலும் வீசிங் இருந்தாலும் எது இருமல் இருந்தாலும் தாலி சாதி சூரணத்தை நீங்கள் தைரியமாக சாப்பிடலாம் கண்டங்கத்திரி லேகியம் கிடைக்கிது இப்போது கண்டங்கத்திரி சூர்ணம் கிடைக்கிது கண்டங்கத்திரி பொடி கிடைக்கும் இந்த மூணில் எது கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் அது வந்து பெரிய மருந்து அப்புறம் ஆடாதோடை கஷாயம் வச்சு குடிக்கலாம் ஆடாதோட பொடியை போட்டு கஷாயம் வச்சு குடிக்கலாம் ஆடாதோடை மணப்பாகுன்னு ஒன்று கிடைக்கும் அது வாங்கி சாப்பிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஆடாதோடையில் இப்போ நிறைய லேகியங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு சளிக்குண்டான லேகியங்கள் வருது அது வாங்கி சாப்பிடலாம் திப்பிலி ரசாயனம்னு ஒரு லேகியம் இருக்குது அதை வாங்கி சாப்பிடலாம் அது போக என்னென்னா சித்திரத்தை இதை வந்து ஒரு கால் ஸ்பூனு எடுத்து வெண்ணியில் கொதிக்க வச்சு டெய்லி சாப்பிட்டாலும் இந்த சளி இருமல் காய்ச்சல் இதெல்லாம் வரவிடாது அப்புறம் சுக்கு காப்பி சாயங்காலம் பொழுது கண்டிப்பாக பருகுங்க அப்புறம் தூது லேகியம் லேகம் தூதுவாழை பொடி தூதுவாழையில் செய்யக்கூடிய சிறப்புகள் நிறைய வருது அது போக துளசி சிறப்பு இதையும் வாங்கி சாப்பிடுங்க அப்புறம் சுக்கு மிளகு திப்பி அதிகமாக எடுத்துக்கோங்க திரிகடுக்கு சூர்ணம்னு சொல்லுவாங்க அதை வந்து டெய்லி சாப்பிட்டாலும் எந்த நோய் தாக்கமும் நமக்கு உடம்புல இருக்காது அப்புறம் மிளகு அதை பொடி செய்து ஒரு ஒரு சிட்டிகை எடுத்து கலந்து சாப்பிட்டாலும் இந்த வீசிங் இருக்காது மூச்சு திணறல் வராது மிளகுக்கு அந்த சக்தி இருக்குது அதனால் அதை பயன்படுத்துங்க அப்புறம் நறுக்கு மூலம் இந்த நறுக்கு மூலங்கிறது வந்து திப்புளி மூலம்பாங்க இதுவும் வந்து பெரிய மாமருந்து ஏன்னா அந்த நறுக்கு மூலம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டு இது சாப்பிட்டாலும் ஒரு ஒரு செட்டிக்கை சாப்பிடுங்க ரொம்பலாம் வேண்டாம் அப்புறம் வந்து அதிமதுரம் இது வந்து தொண்டையில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் எதுவுமே உள்ளே வர விடாமல் பாதுகாக்கக்கூடியது அதிமதுரம் சாதாரணமாக டீ குடிக்கிற மாதிரி ஒரு கால் ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி பால் சேர்த்து கூட குடிக்கலாம் தேனில் கலந்து சாப்பிடலாம் பாலில் கலந்து சாப்பிடலாம் அதிமதுரம் இந்த வகையான மருந்துகள்லாம் பெரிய மா மருந்து அது போக செம்பருத்தி பூ வசம்பு இதெல்லாம் வந்து பொது மருந்துகளில் கொடுத்துருக்காங்க வசம்பு புகையும் நல்லது இருக்காங்க இந்த இந்த வகையான மா மருந்துகளை வந்து நம்ம பயன்படுத்தி பலன் பலன்படணுங்கிறது எங்களுடைய தாழ்மையான கருத்தாக இருக்குது நன்றி வணக்கம்